பார்க்க போறோம் இதான் புடலங்காய் ஒரு நாள் ஊற வச்சிட்டோம் பிங்க் பிங்காக இருக்கிறது வந்து என்னதுன்னா நல்ல மருந்த தடை வச்சிருப்பாங்க எதுவும் பூச்சி கூடாதுன்னு நாங்கள் ஊற அது உறிஞ்ச அப்படியே வருது இப்போ நாங்கள் மண்ணில் வைக்க போறோம் வைக்கிறதுக்கு நல்லா குழி தோண்டிட்டு அதில் நல்ல மண்ணை போட்டு அதுக்கப்புறம் அதில் ஓட்டையை போட்டு வைக்கணும் ஞான பிஞ்சு வேறு போகிறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அந்த வேறு இடையில எதுவும் கல் அது உடஞ்சிரும் இப்போ மூணு நாளில் எங்களுக்கு இந்தமாரி அழகாக வளர்ந்துட்டு செடி புடலங்காய் செடி இடம் குட்டியாக இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் ஏன் புடலங்காய் செடியே அழகாக இருக்கும் இப்போ டென் டேஸ் ஆகிட்டு இந்த மாரி அழகாக வளர ஆரம்பிச்சுட்டு டென் டேஸ் கொடி வர ஆரம்பிச்சோடனே நம்ம கம்பு ஊனிடணும் ஏன்னா அப்போ படரை இடம் இல்லாட்டி அது கண்ணா பின்னாலும் படர ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளேயே நம்ம கம்பு ஊனணும் அதுக்குள்ளே பூ ஊற்றுட்டுன்னா உதுமே நம்ம பயந்துட்டு இருப்போம்னால ஃபஸ்ட்டே கம்பு ஊனிடணும் ஊனிட்டு அந்த நல்லா கயிறு அங்கே இங்கேயுமே கெட்டி வச்சிடணும் இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சுட்டு இதை இப்போ ഏ കുഴിയാ തണ്ടപ്പോ പണക്കട്ട് ദീസാർക്കാ കുഴി ഇത് എങ്കിച്ച് പഴയ വീട് ഉടഞ്ചാ അതായത് കുച്ചിയാ വേസ്റ്റാ പോലും അത് എടുത്ത് നമുക്ക് ഊനിക്കും അത് സായാമിക്കുന്ന സൈഡിൽ കല്ല് വെച്ചിരണോ അപ്പം തന്നെ സായാമയോ സൈഡിലെ നെ കല് പോട്ട് വെച്ചിട്ട് വന്നു പോകണോ സുമ മണ്ടു പോട്ട കൂടാതെ അപ്പോൾ கீழே விழாதுன்னு அவங்க கம்பி வச்சு குத்திட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு அதையும் குத்தணும் நாங்கள் நாலா பக்கமும் கம்பு ஊனிட்டோம் என்ன கோட்டைனாலும் கம்பு ஊனிட்டோம்னா வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் கொடி நான் இந்த கொடி கம்பு ஊனாங்க அப்புறம் லோவாக இருந்துச்சு கம்பு ஊனப்போ வேகமாக லோ வேறு வந்துட்டு இப்போ காய காய்ச்சிட்டு பாருங்க பிஞ்சு காய் எல்லாம் பெருசாயிட்டுன்னு பாருங்க குட்டியா இருந்துச்சு அன்னைக்கு இப்ப இவ்வளோ பெருசாயிட்டு பாருங்க அங்க அலோபிரிய காய் கிடக்கு புடலங்க செடி வச்சிருந்து நாங்க கடையிலேயே வாங்கல வீட்லேயே அஞ்சு ஆப்தே ஃப்ரெஷ்ஷாக சமையல் பண்ணுறோம் கடையிலலாம் வெட்டு விட்டு வெட்டு விட்டுருக்கோம் வீட்லேயே சமைக்கிற இருக்கு கொஞ்சம் பெஞ்சா இருக்கு நாலு நாளில் பெருசு பெருசாக ஆயிரும் ஒரு நாள்லேயே பெருசு பெருசாக ஆகுது நாலு நாளில் ரொம்ப பெருசாக ஆயிரும் இப்போ நாலு நாள் ஆயிட்டு இவ்வளோ பெருசு பெருசாக ஆயிட்டு இப்போ காக்க ஆரமிச்சுட்டு நம்ம வித புட்டுதுலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் நமக்கு காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு அறுபத்தஞ்சி நாள் ஆயிட்டு எங்களுக்கு நிறைய காய் இப்போ கடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நாங்கள் பறிக்க போகிறோம் இழுவரிசான காயை தான் நாங்கள் பறிக்க போகிறோம் குட்டி குட்டி காயெல்லாம் நாங்கள் பறிக்காமல் கொஞ்சம் விளைய விட்டுறோம் பெரிய கையாக பார்த்து ஆக போகிறோம் இந்த காய்தான் பெரிய காயா தெரிந்துச்சு இது பெரிய காய தான் நாங்கள் பறிக்க போடுறோம் குட்டி குட்டி காயெல்லாம் விட்டுருதோம் இதுக்கும் குட்டி குச்சி பூச்சி வந்துச்சு அதுக்கும் வேப்பம் கொட்டை அழைச்சி தெளிச்சோம் ரெண்டு வாரத்துக்கும் இருக்கா தெளிச்சோம் அதனால பூச்சி வரலை Eu não dá certo, né?